हर हर शंकर जय जय शंकर महाराष्ट्र पंडरीपुरम ऊर् इत भीमा आत भीमा नदी चंद्र प्रये मादी वलेंज वलेंज ओडरदाल इतक चंद्रभागा नदी और पेर इत चंद्रभागा नदी कर श्री कृष्णन पांडुरंगन तिरुनामतोड मनेवी रुक्मणियोड़ एलुंदरुलियिरुक्कार इप्पी और अलगान कोविल इंग अमंजदिक्कु पिन्नाडी और वरलाट्र कदै इरुक्कु महाराष्ट्राल जानु देवर सत्यवदी दंपतिक्कु पिरंद मगन दां पुंडरीकन पेट्रोर किट्ट अवनुक्कु मर्यादैयुम भक्तियुम अधिकमावे इरुंदुदु आना कल्याणत्तुक्कु अप्पुरम मनेवियोड पेच्च केट्टुंडु अम्मा अप्पाक्कु सरियान सापाडु कूड पोडाम रोम्ब अवमानपडुत्तिना மனசு நொந்து போன பெற்றோர் காசிக்கு கால்நடையாவே போயிடலாம், காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே உயிரை விட்டுடலாம்னு நினைச்சு காசி யாத்திரைக்கு புறப்படுறா. அவ மட்டும் எப்படி போகலாம், நாம்ளும் போகணும்னு புண்டரீகனோட மனைவி பிடிவாதம் பிடிச்சா. பெற்றோர் நடந்து வர புண்டரீகனும் அவன் மனைவியும் குதிரையில சவாரி பண்ணினான். அவ எல்லாரும் குக்குட முனிவரோட ஆசிரமத்துல தங்கி ஓய்வெடுத்துண்டா. விடிகாலம்பர நேரம் பார்க்கவே அருவருப்பான உருவத்தோட மூன்று பெண்கள் அந்த ஆசிரமத்துக்குள்ள போனா. அந்த மூணு பேரும் ஆசிரமத்தை பெருக்க சுத்தம் பண்ணினா, முனிவரோட உடைகளை தோச்சி உணர்த்தினா, கிணத்திலிருந்து தண்ணி எரிச்சா. முனிவர் தன்னோட அறையிலிருந்து வெளியில வரார். அவரை பார்த்ததும் இந்த பெண்களோட அருவருப்பான தோற்றம் மாறி பார்க்கவே தெய்வீகமா மாறிட்டா. என்ன நடக்கிறதுன்னு புரியாம புண்டரீகன் முழிச்சான். மறுநாள் அந்த பெண்கள் திரும்பி வந்தா அவளை வழிமறிச்சு அவளோட பாதங்கள்ல விழுந்தான். நீங்க யாருன்னு கேட்டான். நாங்க மூணு பேரும் புண்ணிய நதிகள், எங்களை கங்கை யமுனை சரஸ்வதினு சொல்லுவா. எல்லாரும் அவளோட பாவங்களை எல்லாம் எங்ககிட்ட இறக்கி வச்சுட்டு பரிசுத்தமாய் திரும்பி போறா. தினமும் அந்த பாவங்களை தீர்த்துக்கிறதுக்காக நாங்க இந்த ஆசிரமத்துக்கு வரோம். பெற்றோரை தெய்வமா நினைச்சு பார்த்துக்கிற குக்குட முனிவருக்கு நாங்க எங்களால முடிஞ்ச சேவையை செய்யறோம். எங்க பாவங்கள்லாம் போய் தூய்மை அடைஞ்சு திரும்பி போறோம்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டா. அந்த நிமிஷமே புண்டரீகன் தன்னோட தப்ப உணர்ந்தான். அதுக்கப்புறம் பெற்றோருக்கு தெய்வமா நினைச்சு சேவை செய்ய ஆரம்பிச்சான். இந்த புண்டரீகனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும்னு கிருஷ்ணர் நினைச்சார். ஒரு முறை கிருஷ்ணர்கிட்ட கோச்சுண்டு போன ருக்மணிய சமாதானம் பண்ணி துவாரகைக்கு திரும்பி அழைச்சிட்டு போயிட்டிருந்தார் கிருஷ்ணர். வழியில பெற்றோருக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிற புண்டரீகனை ருக்மணிக்கு காட்டுறதுக்காக ருக்மணியோட புண்டரீகனோட வீட்டு வாசலுக்கு வந்து தண்ணி கேட்கிறார். அங்க மழை பெஞ்சு சேரும் சகதியுமா இருந்தது. உள்ள இருந்து புண்டரீகன் ஒரு செங்கல்ல தூக்கி போட்டான். கொஞ்ச நேரம் இந்த செங்கல் மேல நில்லுங்கோ, என்னோட பெற்றோருக்கான பணிவிடைகளை முடிச்சுட்டு உங்களை கவனிக்கிறேன்னா. சொன்ன மாதிரியே பெற்றோருக்கு செய்ய வேண்டிய சேவையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு புண்டரீகன் வந்தவாளை வரவேற்றான். அதுக்கு மேலே பொறுக்க முடியாத ருக்மணி வந்திருக்கிறது கிருஷ்ணன்னு சொல்லிடுறா. புண்டரீகன் பதறி போயிட்டான். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். கிருஷ்ணன் புன்னகையோட, உன்னோட மாதா பிதா சேவையில் மனசு ரொம்ப மகிழ்ந்து போயிட்டேன், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளுன்னா. புண்டரீகன் கிருஷ்ணர்கிட்ட, நீ எழுந்தருளியுள்ள இந்த இடம் புண்ணிய ஸ்தலமாகணும், பக்தர்கள் எல்லாரும் தரிசனம் பண்ணி அருள் பெறும்படியா நீ இங்க விட்டலனா சாநித்தியம் கொள்ளணும்னு வேண்டின்றான். கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்க ஓடுற பீமா நதியில ஸ்நானம் பண்ணிட்டு என்னை தரிசிக்கிறவாளோட கஷ்டம் எல்லாம் போய் சர்வ மங்களங்களையும் பெற்று வாழ்வான்னு ஆசீர்வாதம் பண்ணினான். புண்டரீகபுரம்னு அந்த புண்ணிய இடத்துல அற்புதமான ஆலயம் ஒன்று நதிக்கரையில் எழும்பித்து பின்னால புண்டரீகம்ங்கிறது மருவி பண்டரீபுரம்னு ஆயிடுத்து. இங்கே கிருஷ்ணர் பாண்டுரங்கனா இடுப்பில் கை வச்சுட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். நம்ம பாரதத்தில் எத்தனை எத்தனையோ கோவில்கள், இந்த பாரதத்தில் பிறக்கிறதுக்கே நாம் கோடானு கோடி வருஷம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாவது பணம் சேர்த்து பண்டரீபுரம் போய் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணணும். அந்த சக்தியை பாண்டுரங்கன் தான் நமக்கு எல்லாம் கொடுக்கணும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.